जैसी मा जैसी ओ सोल्लंग अप्पा इन्ने दा एना கொஞ்சம் மேல் கை கால் நல்ல வர்த்தமா இருக்குது दा நல்ல ஸ்ட்ரோங்கா ப்ளேன் டியூ போட்டு எடுத்து வா பாபம் சீதேவி எனக்கு ப்ளேன் டியூ தா சீன் இல்லப்பா சீன் இல்லையா ஓ நேத்து தான பேரு சந்த கதையில எடுத்து வந்தேன்னா உனக்கு அந்த சீனிக்கு வட்லாபம் செஞ்சேன் அடே நீ யார கேட்டி வட்லாபம் எல்லாம் செய்றாய் உங்களுக்கு இல்ல எனக்கு செஞ்சேன் சின்ன இந்த மறுவாதியே எனக்கு பேட்டு வாங்கிட்டு வந்து சரி நான் ப்ளேன் டியூ ஊத்தி தானக்கு ஏய் மிச்சம் கத்துவான முன்னூட்ல ஆல்கலிக்கிறாங்க முன்னே கோட் ஆல்கலிங்கிறதுக்கு பிரச்சனை இல்ல நான் ஹேண்ட் அவுட்ல இருந்து கத்துறேன் ஆ உங்களுக்கு மறுவாதியே நான் சொல்றேன் கத்துவானம் ஆ அடியே என்னடி இவன வாயில கூடி கொண்டு போகுது லாக் டவுன் டைம்ல ஊத்தி தாரியே பண்ண வந்து ஊத்தி கொள்ளுவாங்க நீ வந்து ஒரு சொன்ன வேலங்க அதானே அடியே நான் வாயை கிளப்பாத இப்ப ஏய் கத்துவானன்ற உங்களுக்கு விளங்கத்தில முன்னூட்ல மனுஷர் மீக்கிறாங்க இப்ப நீ ஊத்தி தாரியே நான் குசிக்கு வரவா இப்ப ஜோப்பர் அப்பல் வத்த ஜோப்பர் நீங்க இப்ப எத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்சி நினைவே இல்ல மேடம் ஆ சொல்லுங்க நான் மேடம் உங்களோட பேர் என்ன என்ன பேர் வந்து ஜெசிமா இந்த மனுஷன கல்யாணம் முடிஞ்சதுல இருந்து என்ன ஜெசி ஜெசின்னு தான் கூப்பிடுற நீங்க எத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்சி நான் கல்யாணம் முடிச்சி 33 வருஷம் ஆகுது ஜட்ஜ் 33 இயர்ஸ் ஜோப்பர் ஓ ஓன்லி பெத்தின வயசாகுது சின்ன கெஸ்ஸிங் ஒன்று கொடுங்க பாப்பா எத்தனை வயசுமா விளங்குதுண்டு நீங்கள் சொல்லுங்களே எனக்கு வந்து இப்போ 54 வயசாகுது ஹவுஸ் ஓனர் சாரி ஐய் ஹவுஸ் ஓனர் இல்லைப்பா அது யோனர் கொஞ்சம் படிப்பாறு வழிந்தா தான் அதில் கொஞ்சம் தெரிய வரும் நான் ஜட்ஜே சொல்லி கொள்றேன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சரியா எனக்கு 54 வயசாகுது ஆனால் மனசில் நான் இன்னும் ஸ்வீட் 16 வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினப்பு தான் பொழப்ப கிடக்கும் இந்த மனுஷன் இப்போ இந்த டிவோர்ஸ் உங்களுக்கு அவசியமா கட்டாயம் கட்டாயம் எனக்கு அவசியம் என்ன காரணம் இதுக்கு காரணம் வந்து சரியா மட்டும் இருக்கு ஜட்ஜ் சார் நீங்க இன்றைக்கு தார முடிவு வந்து எனக்கு மட்டும் கிடைக்கிற வெற்றி இல்ல சரியா கல்யாணம் முடிச்சு இந்த லாக்டவுன்ல பாதிக்கப்பட்ட எல்லா மாப்பிள்ள மகளுக்கும் கிடைக்கிற நியாயம் வெற்றி சரியா மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்க ஜசிமா ஓ சொல்லுங்க இப்ப பார்த்தா உங்க மாப்பிள்ள இந்த விஷயத்துல உறுதி ஆயிக்கிறாரு உங்களுக்கு என்ன ஐடியா நானும் அதே மாதிரி தான் உறுதி ஐக்கியன் ஃபுல் ஸ்ட்ராங் 33 வருஷமா இந்த மனுஷன கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஒரு நாளைக்கு 33 தரக பிளேன் டீ ஊத்தி குடுக்கணும் ஊத்தி குடிச்சு குடிச்சாலும் பரவாயில்ல 33 விதவிதமான குறை சொல்லி கண்டுபிடிக்கிறது இந்த மனுஷன் வேலை சரிமா கொஞ்சம் இங்கிட்டு திரும்பியில ஜெசி பிளேன் டீ கொஞ்சம் இங்கிட்டு திரும்பியில ஜெசி பிளேன் டீ கொஞ்சம் உட்காரே மேல ஜெசி பிளேன் டீ நிம்மதியே இல்லை இந்த மனுஷனோட நீங்க சொல்லுங்க நான் இங்க இப்ப எத்தனை ஆம்பளை மாக்கள் மாப்பிள்ள மாக்கள் ஆ குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாங்க சண்டை பிடிக்கிறாங்க சிகரெட் அடிக்கிறாங்க பொட்டி பொட்டியா நான் அதெல்லாம் செஞ்சனா நான் வந்து கொஞ்சம் பிளேண்டி தான் கேட்டேன் எனக்கு பிளேண்டி தான் எனக்கு எல்லாமே அதனால கொஞ்சம் பிளேண்டி கேட்டு இப்படி சொல்லி காட்டி இதுக்கு டிவோர்ஸ் கேட்கிறாரு இவன் இதுதான் பிரச்சனை ஜட்ஜ் கொஞ்சம் கேளு என்ன தெரியுமா இந்த மனுஷனுக்கு வந்து டயபெட்டிஸ் ஈக்கி பிரஷர் ஈக்கி சுகர் ஈக்கி மாவிக்கு எல்லாமே ஈக்கி துர்ஜே டிஸ்பென்சரி உண்டு இந்த மனுஷன் பிளேண்டி குடிச்சாலும் பரவாயில்ல இப்ப பார்த்தாலும் பாத்ரூமும் கையுமா அழையிறே தெரியுமா பாத்ரூம் போயிட்டு வந்தா சரி பரவாயில்ல கலூரே இல்லப்பா நீ சும்மா இந்த இந்த கதையில எதுக்கு எடுத்து வரானோ பாத்ரூம் நீ குடிக்காத கதையில எடுத்து வந்தா நாரி போகும் ஆடவானம் எனக்கு இவரோட வாதிர விருப்பம் இல்ல பாத்தீங்க தானே கிழிஞ்ச வாயுமா எப்படி பேசுறாங்க ஊட்டில சரியா மட்டும் எனக்கு வதத்தாரு நான் வந்து கொஞ்சம் பயப்பட்டு டயபெட்டிஸ் கார மனுஷன் நான் சரி கொஞ்சம் எனக்கு பார்த்து டிவோர்ஸ் போட்டுதாங்க நல்லா இருப்பீங்க நீங்க சரியான காரணம் இல்லாம டிவோர்ஸ் தரையில காரணம் தானே ஜட்ஜ் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் இப்படி ஒண்ணு செய்யணும் கவுன்சிலிங் ஒண்ணு செய்யணும் ஐயோ கவுன்சிலிங் முனிசிபல் ஒண்ணு பானம் எனக்கு கவுன்சில் வேற முனிசிபல் வேற இது தான் பயம் முட்டி நீ எனக்கு வந்து நீங்க எனக்கு டிவோர்ஸ் தாங்க நல்லா இருப்பீங்க கிஞ்சி கேக்குறேன் சாமான் விக்க சொல்லி பிளேன்
அடிங்க ஜெசிமா போங்க மனோபாலாவை ஆடாதடி இப்படிதான் போட்டு வதக்கிறாள் நீங்க எனக்கு டிவோர்ஸ் தாங்க இப்ப இல்லாட்டி நான் நெடுவ 166 தேதி அம்படிக்கு தான் போவேன் எனக்கு வேற வழி தெரியா வேற வந்தே அங்க இருந்து தான் அடி பிளேட்டி எல்லாம் ஒரு காரணமா டிவோர்ஸ்க்கு வேற என்ன ஊட்டு போய் சந்தோஷமா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கேல இவளோட 33 வருஷம் எனக்கு இருந்து எனக்கு வாணம் ஆவிருச்சு எனக்கு பீனஸ் வந்து இந்த பாருங்க கொண்டேலாம் படுத்து இருக்குது இவளோட டென்ஷன் மவள் சும்மா கிட்ட இந்த கலர் லிப்ஸ்டிக் நான் போடும் போது அவரை எடுத்தாங்க முதுகுல தேய்ச்சி கொண்டு போறோம் நல்ல சோத்தில பீங்க இருந்துச்சு இவள் தைலமும் வைக்கல விட்டு டெய்னோனதான் வந்து வச்சுட்டாள் எப்படி வந்து கேளுங்க இப்படி வந்து சொல்லி கேளுங்களே எப்படி அண்டைக்கு ஒரு நாள் நான் தைக்கிறாள் இந்த மனுஷி லாபர் மச்சான் அவன பூண்டாட்டி பரோஜா ரா ஒரு 8 மணி இருக்கும் உட்கார்ந்து லூடோ விளையாடுறதுக்கு லாபர் மச்சான் சொல்லு மச்சான் கேக்குது தான் எனக்கு ஹெட்செட் இல்ல ஓ ஸ்பீக்கரா ஓ ஸ்பீக்கர்ல போட்டு விளையாடுறேன் இது மான பிரச்சனை சரியா இந்த கேமை நாங்க எப்படியாவது வெத்தோணும் ஓ தெரியுமா சார் ரெண்டு கேம் நாங்க தோத்தே இதெல்லாம் விட மாட்டோம் அவள சொல்லி கொண்டு இருக்கிறாள் தாத்தாவும் தங்கச்சியும் இந்த லூடோ வந்து பொம்பளைகளுக்கு வந்த கேமும் அவங்க தான் சாம்பியனா சரியா சரி மச்சான் மச்சான் நான் புது ட்ரிக் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் மச்சான் என்னது அந்த கோடிக்கு தானே எந்த கோட் அந்த டைம் ஒன்னு சுத்துது கோடு கோட் என்ன செய்யணும் மச்சான் வெட்டிட்டே மச்சான் யாரே தெரிய சோப் கலர் ஜெசிமா வெட்டி ஜெசிமா இவள வெட்டினேண்டு இவ என்ன செஞ்சா ரொட்டி ரொட்டி உருட்டுறே அத பேட் அடுப்புல வெச்சு சூடாக்கி வந்து வெச்சா அவனக்கி அடியா அடி அடிக்கு விட்ட எழுதுங்க நல்லா என்ன இருந்தாலும் ஜெசிமா நீங்க இப்படி செஞ்சிக்க கூடாது மன்னிப்பு சரி கேட்டிங்களா ஆ நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேக்க இந்த மனுஷன் எனக்கு தராத கொடுமையா 33 வருஷமே வாழ்க்கை கொடுமையா தான் போகுது பாத்தீங்க திமிரை பாத்தீங்களா பாத்தீங்களா வேற திமிரை உங்களுக்கே மூஞ்சில பாஞ்சி பேச வந்த எச்சலா படுத்த உங்க மூஞ்சில தொடச்சுக்கோங்க அந்த நெத்தில ஜட்ஜ் ஜசிமா உங்களுக்கு வேற என்ன சரி சொல்லிக்கிட்டா வேற என்ன சரி இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஈக்கி கொஞ்சம் இருங்க வேற என்ன சரி இல்ல பெருசு ஒண்டிக்குதுன்னு தான் சொல்ல வந்தேன் மிச்ச நாளா மனசுலயே மூடி வச்சிருந்தோண்டு இப்ப நான் இந்த விடத்துல இங்க உங்களோட முன்னுக்கு நான் சொல்ல போறேன் சொல்லுங்க இந்த மனுஷனுக்கு கள்ளத்தனம் பண்ணீங்க போய் போய் நடிக்கிறான் நான் போறோம் கள்ள கண்ணால போகிறோம் நடிக்கிறோம் நடிக்கிறார் ஜட்ஜ் போய் நடி நடிக்கவானோட மறுசு எல்லாம் எங்கிட்ட இந்த ஜட்ஜிட்ட முன்னாடி சரி வராது பிரஷர் ஆகிக்கிறது போன் வைப்ரேட் ஆகிக்கும் பாருங்க அங்க என்ன பேச்சு
அங்க லாப்பர் மச்சான் நிக்கிறார் அவர்ட்ட கேளுங்க அவங்களே தான் நான் கால் பண்ணேன் அவர் சொல்றத உண்மை கண்டிக்கலாம் போய் போய் லாப்பர் மச்சானோட என்னது இவர் பாத்து டெலீட் பண்ணி தென்னைக்கு கேளுங்க அது நல்ல கேளுங்க இதெல்லாம் உண்மையா ஜௌபர் சொல்லுங்க எனக்கு தெளிவான பதில் வேணும் சொல்லுங்க ஓ காலுக்கு மேல கால போட்டு ஆட்டிக்கொண்டு கேளுங்க நல்ல துப்பி ஒண்ணே போட்டு இந்த கெலட்டி வயசுல உங்களுக்கு என்ன காரணம் நான் பேசுறேன் டி நான் பேசுறேன் मॉर्निंग मेसेज अच्छा जाया என்ன என்ன இப்ப மனை கொண்டிருக்கிறேன் எனக்கு மனசுல கொஞ்சம் Facebookல உட்காரறத வந்து முணங்கற இல்ல இல்ல ஒண்டி மில்ல இப்ப சொல்லுங்க இன்ன ஆ கொஞ்சம் அங்கனே போய் முணங்க காராடி உன தாத்தா கால் பண்ணி தாத்தா கால் பண்ணல கொஞ்சம் வந்து உதயசேயங்களை போன்ல ஏக்கிறீங்க இல்லப்பண்ட சரியாண்டுவீங்களா இல்லப்பண கேக்கணும் சொல்லு சொல்லுண்டு இப்ப நான் என்ன செய்யலாமா உனக்கு ஆ லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்ன செய்யல ஒண்டுமே செய்யல இல்ல நான் தான் தனியா சாவறன் செஞ்சு கொண்டி Facebook को मायरो என்ன செய்யணும் சொல்லு வாங்க அந்த எங்கட முன்னுக்கு முத்து கேஸ் தானே வா பேர் எடுக்கறோம் ஜௌபர் ஓ இப்போ நீங்க ரெண்டு பேரும் சொன்னதெல்லாம் வெச்சு பார்த்தா நீங்க தான் நிறைய குற்றம் செஞ்சிக்கிறீங்க என்னம்மா இப்போ இது வந்து இப்போ டிவோர்ஸ்ல முடிஞ்சண்டா இவர செலவெல்லாம் நீங்க தான் பாரம் எடுக்கணும் ஐயோ ஜட்ஜ் என்ன பேசுறீங்க எனக்கு கொழுப்பு ஐவர செலவெல்லாம் எடுத்து கொள்றதுக்கு கொழுப்பு கூட்ல சுடுதே இவ்வளவு வாயும் கூடி இருக்குல்ல ஜட்ஜ் இங்க பாருங்க இவள்தான் எனக்கு சரியா மட்டும் கொடுமை செஞ்சிருக்கிறாள் சரியா எனக்கு வந்து இவக்க உண்டு குடிக்கலாம் நீங்க இத பார்த்து எனக்கு சரியா ஞாபகம் செய்யுங்க எனக்கு செய்யணும் மேல என்ன ஓட மேல தான் குற்றம் கூடியாயிக்கு நீங்க என்ன ஜட் வந்து இருந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் அது உங்களுக்கு சரியா மட்டும் எஃபெக்ட் ஆகும் நான் அண்டைக்கு லாப்பர் மச்சான்ட சலூனுக்கு போயிட்டு வார வழி இல்ல சின்ன கட்டுல அடிச்சிட்டு வார வழி இல்ல ஆசை சின்ன காலத்து ஆசை வந்துச்சு நான் சொன்னேன் நாங்க ஸ்வீட் 16 ன்னு ஐஸ்கிரீம் எடுத்து நானும் லாப்பர் மச்சானும் தீண்டிட்டு சரியா கொஞ்சம் ஒத்து போல நீ வயசான உடம்பு மனசு நல்ல சின்ன எடுத்து வயசான உடம்பு நான் இனி அதை குடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உட்கார்ந்துட்டு சாஞ்சிட்டு இந்த மனசு அடிச்சாலே போல கொரோனா காலங்களுக்கு வந்து ஏத்தினால் ஏத்தோண்டே எடுத்துக்கொண்டு போயிட்டு ஏதோ மூணு ஆண்டு போயிட்டு குவாரண்டைன் சென்டர் தான் போட்டாங்க ஜௌபர் இவ்வளவு சொல்றீங்களே இதுக்கு என்ன சாட்சி இருக்குது சாட்சி சாட்சியெல்லாம் வரல எங்க மட்டும் தான் கூட்டி போனாங்க இனி நான் வந்து தனியா போறே வந்து கேஸ் ஆயினால இன்னொருத்தரை விழுத்து கொண்டு போற சாட்சி சாட்சி ஒண்ணு நீங்க கேக்கல்ல எவிடன்ஸ் ஆதாரம் இங்கான கேட்டேன் ஆதாரம் இப்ப சொல்லுங்களே இப்ப சொல்லுங்களே நான் இங்கிற எவிடன்ஸ் யுவர் ஹானர் பாருங்க எவிடன்ஸ் கேட்டீங்களா எவிடன்ஸ் 102 கிலோ எவிடன்ஸ் வந்திருக்குது பாருங்க ஏன்ன மச்சான் லாபர் மச்சான் இப்படிதான் சார் ஒரு நாள் மச்சான் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு வாங்க மச்சான் எனக்கு செய்யறது ஒண்ணும் இல்ல முஸ்பாத்தி ஐக்கி வாங்க கார்ட் பேக் ஒன்று எடுத்து வாங்க விளையாடுவோம் நம்பி போனேன் போனா இந்த மனுஷனை வேன்ல ஏத்தி கொண்டு இருந்தாங்க குவாரண்டைன் இவரை ஏத்த கொள்ள சும்மா இல்லாம இவனும் தான் என்னோட வந்தான் இவனும் இருமினான் என்று இவர் சொன்னாரு அவங்க குத்தம் இல்ல தனியே போக மாட்டாரு எங்க போனாலும் ஒண்டா போறேன் இறக்கத்துக்கு தானே நாங்க அப்படி தான் நாங்க ஒண்டுக்கு ஒண்டு சகல தானே மச்சான் சரியா சொல்லுங்க போறோம் ரெண்டு பேரும் போணும் ஒரு தொங்கல்ல கொண்டு போயிட்டு ஒரு ரூம கொடுத்து குவாரண்டைன் சென்டர் குவாரண்டைன் சென்டர் ரெண்டு பேரையும் ஒரு ரூம்ல போட்டு கதவை பூட்டிட்டு இங்க இருந்து போங்க என்று சாப்பாடு மட்டும் தான் தருவாங்க இந்த கொடுமைக்கு காரணம் இவங்க என்று எனக்கு போயிட்டு ரெண்டாவது நாள் தான் மச்சா சொன்னாங்க இது சரிப்பட்டு வராது லாபர் மச்சான் அதை நீங்க பொண்ணு பாருங்க எனக்கு சரி வராய் நான் மட்டும் இல்ல இவரும் சிங்கிள் ஆகிறதுக்கு தான் ரெடி ஆகிறாரு நான் இப்பே Facebookல போடுறேன் ஜௌபர் சிங்கிள் அண்ட் எப்படி வந்தாரு பாருங்க டோயிங் 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 னு மெசேஜ் அடிக்கு போன் யூஸ் பண்ண எவ்வளவு போன் யூஸ் பண்ணல நீ சார்ஜ் ஒண்டு தான் கொஞ்சம் தான் ஏத்தன் சும்மா அப்படி வெச்சிருக்கிறேன் சொல்லுங்க நான் வந்து இப்ப வேற ஒரு பொண்ணு பார்த்து முடிய போறேன் நீங்க எனக்கு இது பண்ணி தாரேன்னா தாங்க எனக்கு இவளோட வாழையில சரியான கொடுமை எனக்கு நான் என்ன வாலி பண்ணுண்டே அப்பா இது இப்படி வதத்தாரு
சார் அவர்கிட்ட சைட் நியாயம் நீக்கி சரி நான் சிங்கிள் அந்த கதை எழுதவானும் இப்படி வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க உங்களோட பொண்டாடி உங்களுக்கு தார வாத எல்லாத்தையும் சொல்லுங்க தாத்தா தமச்சியும் ரவுடி பொம்பளை எல்லாம் போலப்பா சின்ன காலத்துல கராட்டி கிளாஸ் எல்லாம் பேட்டிக்கிறாரு போல ஆ ஓட காலை நீட்டி நீட்டி அடிக்கிறாள் எனக்கு ஜசீமா உடுப்பெல்லாம் கழுவிட்டு கார போடுறதுக்கு வா ஆ கழுவினி போல புதுனம் இத சரி கழுவிங்க தா பாப்போம் ஆப்லேட அருமையா விளங்கிக்கோ இப்ப இங்க கொடி இது என்ன இது உடுப்பு நீங்க விசாரணை பாக்குறீங்களோ இல்லையோ தெரியா என்ன சாரத்தை மட்டும் நல்லா பாக்குறீங்க நீங்க இது சரிப்பட்டு வரா இல்ல அப்புறம் மச்சான் நீங்க போயிட்டு நல்லா பாருங்க உங்களோட கல்யாண வேலையை நான் இப்பவே பாக்குறேன் அனுப்பி போட்டு வாங்க அனுப்பி போட்டு ஒரு முடி ஒன்று எடுத்துக்கொண்டு வெட்டி வர வாரு ரத்தின் ரெடி பண்ணுங்க அன்னைக்கு முடி ஒன்று தாரு உங்களோட கையில தெரிக்குது சரியா யோசிச்சுக்கோங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க நடிக்காத நடிக்காத நடிச்சு நடிச்சு என்னையும் தரத்தி கொண்டாள் சூடியம் செஞ்சு கல்யாணம் முடிச்சாலப்பா என்னையே போதும் போதும் கொஞ்சம் நிறைய வந்ததுல இருந்து வச்ச வச்சுட்டு பேசிக்கொண்டே தேய்கிறீங்க உங்களுக்கு மட்டும் பெயின் கேர்ள்ஸ் அவங்க இவங்கள நீங்களும் முடிப்பீங்க உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் எனக்கு ஒரு ரூல்ஸா எனக்கு வந்து தான் பெயின் பாய்ஸ் லைக்கிறான் கொஞ்சம் ரோட்டு ஓரத்தால போனாலும் ஜெசிம தாத்தேண்டு வா கொஞ்சம் ஒசகு போயிட்டு உடுப்பு காய போட்டுட்டு எடுத்து வரையில அந்த முன்தூட்டு மனுஷன் என்ன ஒரே 18 வயசு ஆகிக்கிறேன் அப்புறம் சரி நான் முடிச்சு கொள்வேன் போயிட்டு நீங்க நல்லா தொய்படுத்திட்டே தான் கனவு பாருங்க சரியா உங்களை உடனே ஆதி முடிப்பா போடி போடி எனக்கு லைன்ல வருவாங்க முடிக்கிறதுக்கு உங்களுக்கு யாரும் ஒரு பழுத்த முடிக்கும் நீங்கள் பழுத்த முடியும் சொல்ல கிறிஸ்டியன் ரொனால்ட் அவங்க வடிக்கு கண்ணாடி போட்டு ஒரு மூஞ்சி பழுத்த முடிக்கு கிறிஸ்டியன் ரொனால்ட் ஏனிக்கு வந்து கவுண்டர் பாடி வெச்சமா நின்னு கொண்டிருக்கிறார் ஒருத்தர் வந்தத்தையும் அதை தான் சொல்றேன் புதுசு என்ன சொல்ல சொல்லுங்க ஃபேன் திருப்பி ஆடுறமா ஆடி கொண்டிருக்கிறாய் நீ இன்னும் அவ்வளவு பாருங்க போயிட்டு நீங்க இக்கிறீ அடுத்து நீ பாக்க ஆ அப்பள கலவாண்டி ஜெயிலுக்கு போனா தான நீ ரெக்கன் கிட்ட நல்ல யோக்கியமா நாத்தா தான நீ இப்பறம் இல்லாத நீ ரவுடி பொம்பளை ஆ கிட்ட வரையில கருவாடு நாத்த மொளிகிட்ட வருமா போ தாத்தாவே லாபர் டிவோர்ஸ் பண்ணி நானும் லாபர் இப்போவே தாத்தா கோல் அடி பா தாத்தா கோல் அடி அந்த மனுஷனுக்கு விசத்து வச்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவேன் இங்க எட்டன் மேம் நீங்க தான் சொன்னீங்க பெரிய பெரிய டொன் உடல பல என்ன கொள்ளுவோம் அடி பண்ணி பாரு நான் முன்னூட்டு மனுஷனா கல்யாணம் பண்ணி அவளே ஜெலசா போவேன் ஒரே வீட்டுக்கு போனே நீ அப்படி போனா இங்க போறேன் நீ என்ன டிவோர்ஸ் பண்ணும்போது எனது எடுத்த நகையெல்லாம் வச்சு சல்லி எடுத்து தான் கட்டி போட அதை எடுத்தான் தெரியுமா உங்களுக்கு இந்த விவாகரத்துக்கு முழு மனசோட சம்மதமா சமாஜம் சம்மதம் ஆனா இன்னொரு டவுட் உண்டு கேக்கவா டிவோர்ஸ் கிடைச்ச போறோம் இவளுக்கு நான் செலவுக்கு சல்லி ஒன்று கொடுக்க தேவையில்ல தானே இல்ல ரெண்டு பக்கமும் தவறிக்கிறதுனால ஒத்தரும் ஒத்தரும் சல்லி கொடுக்க தேவையில்லை தேங்க்யூ
உங்களுக்கு நான் டிவோர்ஸ் தரேன். சரியா. மச்சான். உங்களுக்கு வெளியே சத்தம் கேட்டுச்சா? ஓ. எங்கட ஏரியா குட்டி வேதானே. இந்த ஜவுப்பர் திருப்பி சிங்கர் ஆவறேன் சந்தோஷத்துல ரத்தின்னால போட்டு கொண்டாடுறாங்க. மச்சான் நீங்க சும்மா கண்ட கண்ட நேரத்துல ஜோக் அடிக்காதீங்க மச்சான். வெளிய யார் தெரியுமா ரத்தின்ன போடுறது? யாரு? உங்களோட ஃபேன்ஸ் இல்ல. கெடி. ஆ! வந்தீங்கன்னா ரெண்டு கேடிஎச் ஒரு 3 வீலர் அவنده முழு குடும்பம் நிக்குது. என்னதுக்கு? அவன் வந்தீங்கன்னா உங்களை ஏனே எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு ஜெசிமாவை கூட்டி கொண்டு போவார். கெடி மாமாவா? நோ! நெவர்! ஜோகனா 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 நா ஜோகனா சீனி என்ன யோசனை? அதுவா என்ன யோசனை? இந்த லாக்டவுன் டைம்ல மாப்பிள்ள மாக்க பொண்டாட்டி மாக்க கிட்ட மாட்டி பட்டு தின்ற கட்டுவல தான் யோசிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த இத ஜெசிமார கணக்குல எழுதிக்கோங்க. பாரு. சரி என்ன வந்தேல காயம் இதா. இது இனி வார வழியில மாடு ஒன்று முட்டிருச்சு. என்ன அந்த மாடுக்கு ஒரு 58 வயசு ஐயோ.